வாங்க இன்றைக்கி ப்ரீத்தி காஷ்மோ மிக்சியோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த மிக்சி நான் சிங்கப்பூரில் முஸ்தபா சென்டரில் வாங்கினேன். இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இடையில ரிப்பரேஷனாக கூட நம்ம இங்கேயே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $219. இது வந்து கொஞ்சம் பழைய மாடல் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாடல் வந்துருச்சு. ப்ரீத்தி ஜோடியா 2.0 வந்துருச்சு, ஜோடியா காஸ்மோ வந்துருச்சு. நீங்கள் வந்து புதுசாக வாங்குறதா இருந்தால் ஜோடியா காஸ்மோ வாங்கிக்கிங்க. ஜோடியா காஸ்மோவில் என்ன அட்வான்டேஜ்னா, எக்ஸ்ட்ரா வந்து வெஜிடபிள்ஸை வந்து க்யூப்ஸாக கட்டுற பிளேடு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் இந்த மிக்சி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பிளேடு மட்டும் வாங்கி நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாப்பில் மிக்சி வாங்கும் போது எல்லா ஜாருமே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இது கொஞ்சம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க. இதோட பிளக் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இது சிங்கப்பூர் பிளக் பாயிண்ட் மாதிரி இருக்கும். எக்ஸ்போர்ட் குவாலிட்டினா என்னென்னா கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதில் இருக்க மோட்டரும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 4 ஜார் வருது. எக்ஸ்ட்ராவாக மாஸ்டர் செஃப் ஜார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அது. இதில் தான் வந்து நம்ம வந்து ஆட்டா நீடட், நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவுலாம் பிணைஞ்சிக்கலாம். இதுதான் அந்த பிளேடு, இது ஆட்டா நீடட் பிளேடு. இது இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதில் மாவுப்பெலாம் போட்டு பிணைஞ்சிக்கலாம். இது வந்து கிரேட்டிங் பிளேடு, இது வந்து ஸ்லைசிங் பிளேடு, இது வந்து சாப்பர் பிளேடு, இது வந்து சிட்ரஸ் பிளேட், நம்ம ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ்லாம் பிழிகிறதுக்கு உள்ளது. இதில் எப்படி வந்து சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுறது, எப்படி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறத நான் தனி வீடியோவாக போடுறேன். இது வந்து ஸ்லைசிங் பிளேடு, இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணுறது வந்து ஜோடியாக் 2.0 கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேடு வந்து எக்ஸ்ட்ராவாக அதில் வரும், ஆனால் அதில் வந்து 3 ஜார் மட்டும் தான் வரும். இந்த ஜூஸ் ஜாரில் வந்து அதில் வந்து ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜூஸ் வந்து வெளில ஊற்றுற மாதிரி ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இது இல்லை. அதே மாதிரி ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அது 4 இருக்கும், இதில் 3 தான் இருக்குது. அதில் சட்னி மோட்லாம் கொடுத்துருப்பாங்க, இதில் அது கிடையாது. இது வந்து சாப்பர் பிளேடு, இது ஆட்டா நீடல் பிளேடு, இது கிரேட்டிங் பிளேடு, இது ஸ்லைசிங் பிளேடு, இது வந்து சின்ன ஜாரு. மூடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. இது செகண்ட் ஜார். இதில் பார்த்திங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த லிட் வந்து ஜாரோட நல்லா ஃபிக்ஸ் ஆன மட்டும்தான் மிக்சி வந்து ஆப்ரேட் ஆகும். பேனசோனிக் மிக்சியில் கொடுத்த மாதிரி அதே மாடல் கொடுத்துருக்காங்க. இதில் இது 3rd ஜார். இது ஜூஸ் ஜார். இது வந்து கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸை வந்து மிக்சியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம மாஸ்டர் செஃப் ஜாரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த பிளேடு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை உள்ளே ப்ரெஷ் பண்ணிவிட்டு வச்சு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். இதுக்குள்ளே வந்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு கப்ளர் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அது மேலே நம்ம பிளேடு வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம லிட்டு போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு உள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஒரு புஷர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆட்டா நீடர் பிளேடு, இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 1 கப், அந்த கப்புக்கு வந்து 1 கப் மாவு நம்ம உள்ளே போடணும். ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. 1 கப் மாவு வந்து போட்டுட்டு
அதில் வாட்டர் லெவல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கப் மாவுக்கு வாட்டர் லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்டர் லெவல் தான் ஊற்றணும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும். இது வந்து சாப்பர் பிளேட். நம்ம வந்து பொடியாக ஏதாவது வெஜிடபிள்ஸு ஆனியன்லாம் சாப் பண்ணணும்னா இதை வந்து இதில் போட்டு சாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் சிட்ரஸ் கப் வச்சு நம்ம ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ்லாம் பிழிஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து மிக்சியை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட் எரியும். இப்போ நான் மிக்சி ஆப்ரேட் பண்ணுறேன் பாருங்கள், மிக்சி வந்து ஓடாது. ஏன்னா இது லாக்கிங் சிஸ்டம் இருக்கனால வந்து நம்ம ஜாரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மிக்சி வந்து ஆப்ரேட் ஆகும். சவுண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றபடி ஓகே. இந்த ப்ரீத்தி கேஷ்மோ மிக்சியோட அன்பாக்சிங் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.